கட்சியே. முருகனை மட்டும் தமிழ் கடவுள் என பக்தர்கள் கொண்டாடுவது ஏன்? முருகனை முப்பாட்டன் என அழைப்பது எதனால்? உலகம் முழுதும் முருக வழிபாடு பரவியது எப்படி? தமிழ் பேசாதவர்களும் முருகனை போற்றி வணங்குவது எப்படி? வரலாற்றில் நிகழ்ந்தது என்பன போன்ற கேள்விகளுக்கு விடை தேட முயல்கிறது இந்த காணொளி. சேயோன் முன்னோர் முருகன் என்றாகியிருக்கிறது. உங்களில் சிலருக்கு பரம்பரை என்ற வார்த்தையின் பொருள் தெரிந்திருக்கக்கூடும். தமிழ் மொழி இலக்கணத்தின் படி எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவை. பரன் பிளஸ் பறை என்பதே பரம்பரை என்றானது. நமது ஏழாம் தலைமுறை மூதாதையினரின் ஆண்பால் பரன் எனவும் பெண்பால் பறை எனவும் அழைக்கப்பட்டனர். உறவு முறை ஏனியில் நம்மிலிருந்து ஆறாவது தலைமுறையே சேயோன் என்று அழைக்கப்படுகிறது. அதாவது இன்றைய உறவு முறையில் நமது அப்பாவின் தாத்தாவின் தாத்தா இன்று உயிரோடு இருந்திருந்தால் நாம் அவரை சேயோன் என்று அழைத்திருப்போம். சுமார் 2500 வருடங்களுக்கு முன்பு எழுதப்பட்ட தொல்காப்பியத்தில் தொல்காப்பியர் சேயோன் என்று முருகனை கூறுகிறார். முருகனுக்கு இன்னொரு பெயர் சேயோன் என்பது இதிலிருந்து புலப்படுகிறது. மாயோன் மேய காடுரை உலகமும், சேயோன் மேய மைவரை உலகமும், வேந்தன் மேய தீம்புணல் உலகமும், வருணன் மேய பெருமணல் உலகமும், முல்லை குறிஞ்சி மருதம் நெய்தல் என தொல்காப்பியம் அகத்திணையில் இப்பாடல் இடம்பெற்றிருக்கிறது. மாயோன் வேந்தன் வருணன் என்று பிற கடவுளை பெயர் சொல்லி குறிப்பிடும் போது தொல்காப்பியர் முருகனையும் சேயோன் என்று பெயரை கூறியே குறித்திருப்பார். உறவை சொல்லி குறித்திருக்க மாட்டார். சேயோன் என்ற சொல்லுக்கு சிவந்தவன் என்ற பொருளும் உண்டு, சிவன் என்ற பொருளும் உண்டு. சிவந்தவன் சுருங்கி சிவன் என்றும் ஆனது என்கிறார் சொல்லரிமா மாச்சோ விக்டர் அவர்கள். அதை பற்றி நாம் பிறகு விவாதிப்போம். முருகன் சித்தராக இருந்தவர். அவர் சித்தர் அகத்தியர் காலத்திற்கும் முற்பட்டவர். அவர் தொல்காப்பியருக்கும் 1500 ஆண்டுகளுக்கும் மேல் முற்பட்டவர். முருகன் என்ற பெயர் இருக்க சேயோன் என்று தொல்காப்பியர் ஏன் கூறுகிறார்? பாடலின் நயத்திற்காக என்பதை தவிர்த்து வேறு எதற்கென எண்ணினால் எனக்கு தோன்றுவது சேயோன் என்பது முருகனை குறிக்க மக்கள் அதிகம் பயன்படுத்திய வேறு ஒரு பெயராக இருந்திருக்கும் என்பதே. திரு ஈவேரா அவர்களை நாம் இன்றும் பெரியார் என்று அழைப்பது போல், திரு உவேசா அவர்களை தமிழ் தாத்தா என்று அழைப்பது போல், காமராஜரை இன்றும் பெருந்தலைவர் காமராஜர் என்று அழைப்பது போல், அக்காலத்தவர் முருகனை முதலில் உறவு முறையில் சேயோன் என்று அழைத்திருக்கக்கூடும். பின்னர் அதுவே நிலை பெற்றிருக்கக்கூடும். உறவு முறைப்படி சேயோன் எனில் முருகன் எத்தனை பேருக்குத்தான் சேயோனாக இருந்திருப்பார்? அக்காலத்தில் ஒரு தலைமுறையின் சராசரி குழந்தை பேரு 6 என வைத்துக் கொண்டாள். அதில் பாதி பேர் அதாவது 3 பேர் ஆண்கள் என கொண்டாள். 6வது தலைமுறையினர் 243 பேருக்கு அவர் சேயோனாக இருந்திருக்க கூடும். இந்த எண்ணிக்கை என்பது சுமார் 250 குடும்பங்கள் என கொண்டால் இது ஒரு சிற்றூர் அளவு இருக்கக்கூடும். இங்கே ஆண்களை மட்டும் கணக்கில் கொண்டுள்ளோம். பெண்களையும் சேர்த்தால் இந்த எண்ணிக்கை 2 மடங்காகும். ஒரு தலைமுறை வயதென்பது 30 வருடங்கள் எனில், 5 தலைமுறைகள் என்றால் அதாவது சேயோன் என்பவர் 150 வருடங்கள் பின்னால் வந்தவர்களால் அவ்வாறு அழைக்கப்பட்டிருக்கிறார். உறவு முறைப்படி சேயோன் என்று அழைக்கப்படுவது முருகன் எனின் அவர் தமிழனின் முப்பாட்டனே. சேயோனுக்கு கோயில் கட்ட முனைந்த ஒரு தலைமுறை தங்களது அடுத்த தலைமுறைக்கும் அந்த எண்ணத்தை கடத்தி இருக்கும். முருகன் அந்த அடுத்த தலைமுறையின் பரன் ஆகியிருப்பார். பரன் என்று அழைக்கப்பட்ட தாத்தாவின் தாத்தாவின் தாத்தாவுக்கு அவர்கள் வழிவந்த 7ஆம் தலைமுறையினரே, அதற்கு பின்னால் வந்தவர்களோ கட்டிய கோயிலே பரன் குன்றாக இருக்கும். பிற்காலத்தில் திரு என்ற சிறப்பை உணர்த்தும் அடைமொழியை சேர்த்து திரு பிளஸ் பரன் பிளஸ் குன்றம் என்றாகி பின் திருப்பரங்குன்றம் என்றாகியது. திரு பிளஸ் பரம் பிளஸ் குன்றம் என்று பிரித்து பொருளறிவது தவறு எனும் விவாதம் உள்ளது. அந்த தலைமுறையில் முருகனை பரன் என்று அழைத்தோர் எண்ணிக்கை 729 இருந்திருக்கும். இது ஒரு சராசரி மக்கள் தொகை கொண்ட இன்றைய ஊராட்சி அளவுக்கு இருந்திருக்கும். முதன் முதலில் பரனாகிய முருகனுக்கு திருப்பரங்குன்றத்தில்தான் கோயில் கட்டப்பட்டது என்பதையும் நாம் அறிந்து கொள்ள முடியும். ஏனெனில் முருகனின் 6 படை வீடுகளில் திருப்பரங்குன்றம் முருகன் கோயில்தான் முதலாவது படை வீடு. சுமார் 3000 வருடங்களுக்கு முன்னர் சிறு கோயிலாக இருந்திருக்கும். அதன் பிறகு
குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடமாக ஆன பின்னர் கிபி 700 காலத்தில் பெரிய கோயிலாக கட்டியிருப்பர். சங்க காலத்தில் அகநானூற்றில் இந்த மலை முருகன் குன்றம் என்று அழைக்கப்படுகிறது. மேலும் திருமுருகாற்றுப்படை, களித்தொகை, மதுரை காஞ்சி, பரிபாடல் போன்ற சங்க இலக்கியங்கள் கூறுகின்றன. இத்திருத்தலத்திற்கு இலக்கியங்களில் தன்பரங்குன்று, தென்பரங்குன்று, பரங்குன்று, பரங்கிரி, திருப்பரங்கிரி, பரமசினம், சத்தியகிரி, கந்தமாதனம், கந்தமலை என பல்வேறு பெயர்கள் வழங்கப்படுகின்றன. இதிலிருந்தும் முருகன் முப்பாட்டனே என்பது தெளிவாகும். முருகனுக்கு எவ்வாறு 6 முகங்கள் வந்திருக்கும்? பரனுக்கு கோவில் கட்டிய 7 தலைமுறையினர் தங்களது தந்தை, பாட்டன், பூட்டன், ஓட்டன், சேயோன் முதலிய முன்னோர்களை நினைவில் கொள்ளாமல் விட்டிருப்பார்களா? 7 தலைமுறையினர் தங்களது அனைத்து முன்னோர்களையும் குறிக்கவே 6 தலைமுறைகளையும் முருகனுக்கு உருவம் தரும்போது ஓவியமாக, சிலையாக வடித்திருப்பர். 7 தலைமுறையில் வந்த அறிவில் சிறந்த ஒரு குடும்பமே இதை தொடங்கி இருக்கும். அதுவே பின்னாளில் நிலைத்து நின்றிருக்கும். திருப்புறங்குன்றத்தில் முதன் முதலில் முருகனின் வேல் மட்டுமே இருந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதனால்தான் அங்கு இன்றும் வேலுக்கு வழிபாடு நடக்கிறது. பிறகு வந்த தலைமுறையினரே உருவம், ஓவியம், சிற்பம், சிலை என்று படைத்திருப்பர். அதன் பிறகு முருகன் 6 என்றும் 6 என்றும் அழைக்கப்பட்டிருப்பார். மேற்கண்ட 3 காரணங்களை வைத்து பார்க்கும் போது முருகன் தமிழனின் முப்பாட்டனே என்பதை நாம் அறியலாம். பொய்யகழ நாளும் புகழ் விளைத்தல் என் வியப்பாம், வையகம் போர்த்த வயங்கு ஒளி நீர் கையழக கல் தோன்றி மண் தோன்றா காலத்தே, வாளோடு முன் தோன்றிய மூத்த குடி, புறம்பொருள் வெண்பா மாலை, கரந்தை படலம் 35 குடிநிலை என்ற பகுதியில் இது இடம்பெற்றிருக்கும். முருகன் யாரென்று இந்த தொல்காப்பியம் பகர்கின்றது. சேயோன் மேய மைவரை உலகமும் குறிஞ்சி நிலக்கடவுளான முருகன் சேயோன் என அழைக்கப்படுகின்றார். உலகம் முழுவதும் பரவி வாழும் தமிழ் கூறும் நல்லுலகம் முருகனை போற்றாத நாளில்லை, நாடுகளும் இல்லை என்றே சொல்லிவிடலாம். குன்றி இருக்கும் இடமெல்லாம் குமரன் இருக்கும் இடம் என்பது போல முருகன் இருக்கும் இடமெல்லாம் தமிழர்கள் இருக்கும் இடம் என்பதும் பொருந்தும். முருகன் கடல் கொண்ட குமரி கண்டத்திலேயே கபடபுரத்தில் 2 தமிழ்ச்சங்கத்தின் தலைவராக இருந்தவர். காடுகளில் வேட்டையாடிய தமிழ் சமூகத்தை காட்டை திருத்தி கூடி விவசாயம் செய்யும் சமூகமாக மாற்றியவர் முருகனே. தற்காப்பு கலையையும் பட எழுத்துக்களையும் அறிமுகம் செய்தவர் முருகனே. காட்டை திருத்தி களனியாக்கிய நிகழ்வே சொக்கப்பனை கொளுத்தும் நிகழ்வாக இன்றும் நினைவு கூறப்படுகிறது. முருகன் போர்க்கடவுள் என்றும் அறியப்படுகிறார். தைப்பூசம், வைகாசி பூசம், கார்த்திகை, கந்த சஷ்டி விழா, பங்குனி உத்திரம், சூரசம்காரம் போன்ற பண்டிகைகள் தமிழகத்தில் மட்டுமல்ல உலகெங்கும் உள்ள தமிழர்களால் இன்றளவும் கொண்டாடப்பட்டு வருகின்றது. முருக தத்துவம் என்பது சரம் என்றால் மூச்சு, வனம், வயம் என்றால் கட்டுப்படுத்துவது. மூச்சை கட்டுப்படுத்தினால்தான் காலத்தையும் மரணத்தையும் வென்று இறைநிலையை அடையலாம். இதுவே சரவண மந்திரமாக ஓம் சரவணபவா என்று அறியப்படுகிறது. முருகனே மகாசித்தராகவும் அறியப்படுகின்றார். சிவனார் உருவாக்கிய படைப்பு தத்துவமான லிங்க தத்துவத்தை மேலும் மேம்படுத்தி லிங்க உருவக மேநோக்கிய முக்கோணமும் ஆவுடையாராக கீழ் நோக்கிய முக்கோணத்தையும் இணைத்து 6 நட்சத்திரத்தை வடிவமைத்தவர் முருகனே. அதுவே யூதர்களிடம் ஸ்டார் ஆப் தாவித் என வழங்கப்படுகிறது. இவ்வாறு அவர் படவடிவில் உருவாக்கிய படைப்பு தத்துவமான 6 நட்சத்திரமே பிரணவ தத்துவமாக அறியப்படுகின்றது. அதன் காரணமாகவே அவர் தகப்பன் சாமி என்றும் அழைக்கப்படுகின்றார். அவர் உருவாக்கிய 6 நட்சத்திரமே முருகன் என பெயர் வர ஒரு காரணமாகவும் அமைந்தது. முருகு என்றால் அழகு என்ற பொருளிலும் அவர் உருவாக்கிய 6 நட்சத்திரத்தை கொண்டு அவரை 3+2+ கோணன், முருகோணன் என்று அழைத்தனர். திருமுருகாற்றுப்படை முருகனை கொற்றவை சிறுவ எனவும் பழையோள் குளவி எனவும் அழைப்பதிலிருந்தே முருகனின் தாய் பாலை நில தெய்வமான கொற்றவை என புலப்படுகின்றது. முருகனின் எண்ணற்ற திருவிளையாடல்கள் நடந்தேறிய இடமும் தமிழகமாக அறியப்படுகின்றது. குமார வயலூரில் ஓம் என நாவில் அருணகிரியாருக்கு எழுதி அருணகிரியில் முத்து என்று அடியெடுத்து கொடுத்த அருணகிரியாரை சந்தக்கவி பாட வைத்ததும் அவரே. முருகன் ஆசீவக மதத்தை உருவாக்கினார் என்று கருத இடம் உண்டு. அதன் தொடர்ச்சியாக 7 கன்னியரையும் 7 படிநிலைகளாக உருவாக்கினார். 7 கன்னிகளே மத்திய ஆசிய பகுதிகளில் 7 தேவதைகளாக அறியப்படுகின்றனர். சிந்து சமவெளியில் கிடைத்த முத்திரையில் ஆமூவன் என்ற முத்திரையும் இன்னும் சில 6 முகங்கள் கொண்ட உருவகங்களும் முருகனையே சுட்டுகின்றது. இதன் மூலம் இந்திய துணைக்கண்டம் உட்பட ஆசியா முழுவதும் தமிழே பேச்சு மொழியாகவும்
தமிழர்களே இந்த நிலப்பரப்பு அனைத்திலும் பரவி வாழ்ந்தார்கள் என்பதை அறிய முடிகின்றது. இன்றைய ஆப்கானிஸ்தானிலும் பாகிஸ்தானிலும் உள்ள பல ஊர்கள் தமிழ் பெயர் தாங்கி இன்றும் இருப்பதை அறிய முடிகின்றது. சங்ககாலத்து முருகன் கோயில் காஞ்சிபுரம் மாவட்டம் சாலுவன் குப்பத்தில் கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது. இதுவே தற்போது மிக தொன்மையான முருகன் கோயிலாக அறியப்படுகின்றது. முருங்கை முருகனால் அறிமுகம் செய்யப்பட்டு அவர் பெயர் தாங்கியே இருக்கும் ஒரு மரம். கருவளம் பெருக அவரால் அறிமுகம் செய்யப்பட்ட ஒரு மரம். முருக பக்தர்கள் தங்கள் வீடுகளுக்கு முன்னால் இன்றளவும் முருங்கை மரம் வளர்த்திருப்பதை காண முடியும். முருகனின் கொடியில் இருக்கும் சேவலை வடநாட்டவர் முருகா என்றே அழைக்கின்றனர். அட, அந்த சேவலும் அவர் பெயரைத்தான் தினமும் சொல்லுகின்றது. கொக்கரக்கோ என்று, அதாவது கொக்கு, மாமரம், அரு, கோ. மாமரத்தை அறுத்த மன்னன் வேறு யார், முருகன்தானே. சூரப்பதுமன் மாமரமாக உருமாறி நின்றபோது இரண்டாக பிளந்து சம்கரித்தார். நியூசிலாந்து பகுதிகளில் வள்ளிக்கிழங்கை குமரா என்று முருகன் பெயரில்தான் அழைக்கின்றனர். முருகன் உருவாக்கிய சிந்து சமவெளி பட எழுத்துக்களை அவர்கள் ரோங்கரோங் என்று அழைக்கின்றனர். குமரா என்ற பெயர் கூட கும்பலாய் மறித்த கண்டத்தை சேர்ந்த மக்கள் என்ற பொருள்படும் விதமாக அமைந்த காரண பெயர். நீருளியில் நீத்தாருக்கு நினைவுகூர நடைபயணம் மேற்கொள்ளும் நிகழ்வைத்தான் யாத்திரை என்கின்றனர். யா என்றால் தெற்கு, யாக்கூட்டல் தரை, யாத்திரை தென்முக தரைவழி பயணத்தை குறிக்கும் சொல். நீருளிக்கு பிறகு உலகம் முழுவதும் பரவி வாழ்ந்த தமிழர்கள் முருகனையும் அவரது தத்துவங்களையும் தங்களுடன் எடுத்து செல்ல தவறவில்லை. முருக வழிபாடு சீனாவில் வேது பூசா, போதி தத்துவ கந்தன், மஞ்சுஸ்ரீ என்றும் அழைக்கப்படுகிறார். இடாட்டென் என்று ஜப்பானிலும், மாலோக்டவுஸ் என்று குர்திஸ்தானிலும், மருதுக் துமுசித்பேல் என்று சுமேரியத்திலும், கெமர் கந்தன் என்று கம்போடியாவிலும், அல்கதிர் என்று அரேபியர்களாலும், முழங்கு முருங்கு என்று ஆப்பிரிக்காவிலும், அமுன் என்ற பெயரில் எகிப்திலும் வழிபடுகின்றனர். வரலாறு எப்படி இருந்தாலும் முருகன் அனைவராலும் கொண்டாடப்படுபவராகவும் வழிபடப்படுபவராகவுமே உள்ளார்.